லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு இருக்கிற மாஸ்டர் படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் பிரமாதமா போயிட்டு இருக்கு. சமீபத்தில் வெளியான விஜய் விஜய் சேதுபதி இருக்கிற 3வது போஸ்டருக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். இதுல மாஸ்டர் டீம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்திலே முடிய போகுது. இதனால தன்னோட அடுத்த படத்தோட டைரக்டர் முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்காரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்றது முடிவாயிடுச்சு. இப்போ இயக்குநர்கள் கிட்ட கதை கேட்கற வேலையை விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. முன்னணி டைரக்டர்ஸ் தொடங்கி ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ண புதுமுக டைரக்டர்ஸ் வரைக்கும் கதை கேட்டுட்டு இருக்காரு. இதுல இறுதி சுற்று இயக்குனர் சுதா சொன்ன கதை விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா. இந்த கதை தொடர்பா விஜய் சுதா ரெண்டு பேருமே பிப்ரவரி முதல் வாரத்துல கடைசி கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறாங்க. அப்போ ஒரு கிளியர் ஐடியா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சுதா சன் பிக்சர்ஸ்ங்கிற அறிவிப்பை பிரம்மாண்டமா வெளியிட முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு சூரரை போற்று படத்தோட இறுதிக்கட்ட வேலையில சுதா ரொம்ப பிஸியா இருக்காங்க. இதுல ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? பிகில் படத்துக்கு போட்டியா கைதி படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ மாஸ்டர் படத்தை கைதி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மாஸ்டர் படத்துக்கு போட்டியா சூரரை போற்று ரிலீஸ் ஆக போகுது. இப்போ விஜயோட அடுத்த படத்தை சூரரை போற்று இயக்குனர் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படம் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான்.